இவ்வுலகில் இறந்த உயிரினங்களை தன் உணவாக எடுத்துக்கொள்ளும் பிணந்தின்னி கழுகுகளின் சுவாரஸ்யமான உண்மைகளை பற்றி நாம் இந்த வீடியோவில் காண உள்ளோம். இது உங்கள் ஏசியா ஸ்டோரிபீடியா. இவ்வுலகில் 23 வகையான பிணந்தின்னி கழுகுகள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. அவைகளை 16 பழைய வகை கழுகுகளாகவும் 7 புதிய வகை கழுகுகளாகவும் விஞ்ஞானிகள் பிரித்து வைத்துள்ளனர். இவ்வாறு பிரிக்கப்பட்ட பழைய மற்றும் புதிய வகை கழுகுகளுக்கிடையே நிறைய வேறுபாடுகள் உள்ளன. பிணந்தின்னி கழுகுகள் சராசரியாக 20 ஆண்டுகள் வரை உயிர் வாழும் என்றும் ஒரு நாளைக்கு சுமார் 200 மைல்கள் பறக்கக்கூடும் என்றும் விஞ்ஞானிகள் கணித்துள்ளனர். ஒரு முதிர்ச்சியடைந்த பிணந்தின்னி கழுகுகள் சுமார் 4 அடி நீளமும் 12 முதல் 15 கிலோ எடையும் கொண்டவையாகும். ரூபல் ஸ்கிரிப்பான் எனப்படும் பிணந்தின்னி கழுகுகளே உலகின் உயரமாக பறக்கும் பறவைகளாக கருதப்படுகிறது. இது 1973 நடந்த விமான மோதலில் உயிரிழந்தது. அப்பொழுது விமானம் சுமார் 37,000 அடிகளுக்கு மேலாக பறந்து கொண்டிருந்தது என்று கூறப்பட்டது. பிணந்தின்னி கழுகுகளின் தலை மற்றும் கழுத்துகளில் பொதுவாக ரோமங்கள் இருப்பதில்லை. ஏனெனில் அவை உண்ணும் அழுகிய பிணங்களில் உள்ள பாக்டீரியா மற்றும் இதர ஒட்டுண்ணிகள் அதன் ரோமங்களுக்குள் சென்று அவைகளுக்கு நோயை ஏற்படுத்தக்கூடும். இதன் காரணமாகவே பிணந்தின்னி கழுகுகளின் தலை மற்றும் கழுத்துகளில் ரோமங்கள் இருப்பதில்லை. ஒரு இறந்த முழு சடலத்தை இவைகளால் தனியாக கிழித்து உண்ண முடியாது. ஏனெனில் இவைகளின் வலுவிழந்த கால்களும் கூர்மையில்லா நகங்களுமே இதற்கு காரணமாகும். இதனால் இவைகள் மற்ற விலங்குகள் வந்து அந்த சடலத்தை கிழித்து உண்ணும் வரை காத்திருந்து பிறகு அத்துடன் சேர்ந்து உட்கொள்ளும். மற்ற விலங்குகள் மற்றும் பறவைகளை காட்டிலும் பிணந்தின்னி கழுகுகளின் வயிற்றில் இருக்கும் செரிமானத்திற்கு தேவையான அமிலங்களின் பிஹெச் அளவு சற்று அடர்த்தியாகவும் அதிக அரிப்புத்தன்மை உடையதாகவும் காணப்படுகின்றன. இதற்கு காரணம் இவைகள் இறந்த மாமிசத்தை உண்ணும்போது அத்துடன் கெட்ட பாக்டீரியா மற்றும் பிற ஒட்டுண்ணிகள் இவைகளின் வயிற்றுக்குள் சென்று நோயை ஏற்படுத்தக்கூடும். இதன் காரணமாகவே பிஹெச் அளவு சற்று அதிகமாகவே உள்ளன. பிணந்தின்னி கழுகுகள் பெரும்பாலும் இறந்த உணவையே உட்கொள்கின்றன. ஆனால் சில நேரங்களில் பலவீனமாகவோ காயப்பட்டோ அல்லது நோய்வாய்ப்பட்டோ ஏதேனும் உயிரினங்களை பார்த்தால் அவைகளை தாக்கி தன் உணவாக்கி கொள்கின்றன. பிணந்தின்னி கழுகுகள் தனது கால்களின் மேலே தனது சிறுநீரை கழிக்கின்றன. மேலும் கழுகுகளின் சிறுநீரில் பாக்டீரியா போன்ற ஒட்டினிகளை அழிக்கக்கூடிய கிருமி நாசினிகளும் உள்ளன. இதற்கு காரணம் இவைகள் பிணங்களின் மீது நின்று உணவு உண்பதால் அதன் கால்களில் கெட்ட பாக்டீரியா போன்ற பல ஒட்டுண்ணிகள் ஒட்டி கொள்கின்றன. இவ்வாறு ஒட்டிய ஒட்டுண்ணிகளை அழிப்பதற்கு இவை தன் கால்களிலேயே சிறுநீரை கழிக்கின்றன. தென்னமெரிக்காவின் ஆண்டீஸ் மலைத்தொடரில் காணப்படும் ஆண்டியன் காண்டோர் எனப்படும் கழுகுகளின் இறக்கைகளே உலகின் பெரிய இறக்கைகளை கொண்ட கழுகு இனமாக பார்க்கப்படுகிறது. இந்த கழுகு தன் இறக்கைகளை நீட்டும் பொழுது சுமார் 10 முதல் 11 அடி வரை நீள்கிறது. ஆப்பிரிக்காவின் சகாரா பாலைவனத்தில் காணப்படும் ஹூட் எனப்படும் கழுகுகளின் இறக்கைகளே உலகின் சிறிய இறக்கைகளை கொண்ட கழுகு இனமாக பார்க்கப்படுகிறது. இதன் இறக்கை சுமார் 5 அடி வரை நீளக்கூடியது. குளிர்காலங்களின் போது தன் உடலின் வெப்பத்தை அதிகரிக்க அதிகாலையில் கழுகுகள் மரத்தின் மீது தன் இறக்கையை முழுவதுமாக விரித்து அமர்கிறது. இவ்வாறு செய்வதன் மூலம் கழுகுகளின் உடலின் வெப்பம் அதிகரிப்பதாக விஞ்ஞானிகள் கூறுகின்றனர். துருக்கி கழுகுகளே உலகின் அதிக வாசனையை அறியும் திறன் கொண்ட பறவை இனமாக காணப்படுகிறது. இதன் தலை சிவப்பு நிறத்தில் வான்கோழிக்கு இருப்பது போல் உள்ளதால் இதனை துருக்கி கழுகுகள் என்று கூறுகின்றனர். பொதுவாக பிணந்தின்னி கழுகுகள் தனது முட்டைகளை கைவிடப்பட்ட கட்டிடங்கள், குகைகள், மலை இடுக்குகள், மர உச்சிகள் போன்ற இடங்களிலேயே முட்டைகளை இடுகின்றன. எகிப்திய பிணந்தின்னி கழுகுகள் பிற பறவைகளின் முட்டைகளை கற்களை கொண்டு உடைத்து அதனை உணவாக்கிக் கொள்கின்றன. இந்தியாவில் 1990களுக்கு பிறகு பிணந்தின்னி கழுகுகளின் எண்ணிக்கை பரவலாக குறைய தொடங்கியது. இதற்கு காரணம் 1990க்கு பிறகு இந்தியாவில் உள்ள கால்நடைகளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க சில மருந்துகளை பயன்படுத்த தொடங்கியதே ஆகும். இதன் விளைவாக 1990 21,000க்கும் மேலாக இருந்த கழுகுகள் 2005 வெறும் 50க்கு கீழாக குறைந்தது. இதனை தடுக்க இந்திய அரசாங்கம் 2006 அந்த அனைத்து மருந்துகளையும் தடை செய்தது. ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் மாதம் வரும் முதல் சனிக்கிழமையை சர்வதேச கழுகு விழிப்புணர்வு நாள் என்று கருதப்படுகிறது. இறுதியாக பிற விலங்குகள் உண்ண முடியாத அளவிற்கு அழுகி இருக்கும் சடலங்களையும் கழுகுகள் உண்ணுகின்றன. இவ்வாறு உண்பதால் பிணந்தின்னி கழுகுகள் சுற்றுப்புறத்திற்கு ஒரு நல்ல காவலனாக திகழ்கிறது. இந்த வீடியோ தங்களுக்கு பிடித்திருந்தால் எனது சேனலுக்கு ஆதரவை தாருங்கள். நன்றி, வணக்கம்.